என்ன, 500 மாணவர்கள் வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் 500 மாணவர்கள் படிப்பதற்கான அந்த இடஒதுக்கீடு கிடைத்திருக்கின்றது. உலகெங்கும் ஆளும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். என்னை பெற்ற அன்னைக்கும் என்னை சுமக்கின்ற தாய் தமிழ் மண்ணுக்கும் கோடான கோடி நன்றிகளுடன் இந்த நேரலையை சமர்ப்பம் செய்கின்றேன். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒற்றை குரலாம், அந்த ஒற்றை குரலின் மிகப்பெரிய ஒரு வல்லமை என்றால் என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எத்தனை முறை நன்றிகளை சொன்னாலும் ஈடு இணை ஆகாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மருத்துவ படிப்பில், அதாவது எம்பிபிஎஸ் சீட்டில் பார்த்திங்கன்னா, 500 மாணவர்கள் வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் 500 மாணவர்கள் படிப்பதற்கான அந்த இடஒதுக்கீடு கிடைத்திருக்கின்றது. இதை பயன்படுத்தி என் இனமான துப்புள்குடி உறவான வன்னிய மாணவர்கள் மாணவிகள் இதில் பயன்பெற்று இச்சமுதாய வளர்ச்சியில் முன்னேறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 500 மாணவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள்தான் என்று எவராலும் கூற முடியாது. ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் இது சாரும். அது காக்கை வன்னியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை காலை வாருகின்ற வன்னியர்களாக இருந்தாலும் சரி, ஐயாவை குறை சொல்லுகின்ற வன்னியர்களாக இருந்தாலும் சரி, ஐயாவை ஒருமையில் பேசுகின்ற வன்னியர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருக்கும் சேர்த்துதான் எனது ஐயா இது நாள் வரை பாடுபட்டு கொண்டிருக்கிறார். பட்டங்களை பெயர் வாரியாக பிரித்து என் ஐயாவிற்கு நன்றி மலர்களை அவர் பாதங்களில் சமர்ப்பணம் செய்து வணங்கினாலும் இதுக்கு தகும். பெண் உரிமை காவலர், மது ஒழிப்பு போராளி, இடஒதுக்கீடு நாயகன், இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழ் குடிதாங்கி பெரிய வரலாற்று சாதனை அது. இன்னும் ஐயாவுடைய பெருமெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அது எல்லாம் தெரிஞ்சும் ஒரு சிலர்கள் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கள் ஐயாவை பாராட்டலனாலும் சரி, இனிமேலாவது விமர்சனம் செய்யாமல் இருங்க. குறை சொல்கிற வன்னியர்கள் யாராக இருந்தாலும், அதாவது நீங்கள் பாராட்டு தேவை கிடையாது. உங்கள் பாராட்டுக்காக ஐயா உழைக்கலை, ஒட்டுமொத்த இனத்திற்காக உழைக்கிறார். அதாவது ஒருவர் பசியில் இருக்கும் பொழுது அவருக்கு உணவளித்து பயனில்லை என்பார்கள், அவர்கள் உண்பதற்காக ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுக்க சொல்வார்கள். சாப்பிட மீன் கொடுத்தால் அது பற்றாது, தூண்டிலை கொடுக்க வேண்டும், அவன் அந்த தூண்டிலின் மூலமாக மீன்களை பிடித்து தன்னை காப்பாற்றிக் கொள்வான், அப்படி என்ற ஒரு படமொழி இருக்கு இல்லையா, அதைத்தான் என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் செய்கிறார்கள். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், எத்தனை பேர் ஐயாவை குறை சொன்னாலும், இந்த ஊமை சனங்களுக்காக இன்றளவும் உழைத்து கொண்டிருக்கின்ற ஓய்வறியா ஓய்வறியா உழைப்பாளிதான் என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதே போல் சின்னையாவையும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ராமேஸ்வரம் பகுதியில் என் தொப்புள்குடி உறவான மீனவ உறவுகள் அங்கு சென்றபொழுது சிங்கள இராணுவத்தினால் தாக்கப்பட்டது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதை முதல் ஆளாக இன்று ட்வீட் போட்டு இதற்கு கண்டனம் தெரிவித்த எனது சின்னையா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய மாநில அரசுகள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதையும் பதிவு செய்கின்றேன். அதே போன்று மத்திய அரசு, அதாவது இப்போ சொல்கிற இந்த மாநில அரசு சொல்கிற இந்த ஒன்றிய அரசு மாநில அரசு இதையெல்லாம் உங்கள் காழ்ப்புணர்ச்சிகளை எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு மக்களுடைய நலனுக்காக தயவு கூர்ந்து மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருந்து மக்களின் பெரிய சுமையாம் இந்த பெட்ரோல் விலையை இணக்கமாக இருந்து குறைக்கிறதுக்கு வழிபாருங்க. உங்கள் மோதல்களில் எங்களை வாழ விடாமல் செய்யாதீர்கள்.
மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டுமென்றால் எத்தனை கோடி நன்றிகள் உலகம் எத்தனை கோடி நன்றிகளை வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை கோடி நன்றிகளுக்கும் உரிய ஒற்றை சொல் என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் பாதங்களில் என் நன்றி மலர்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். வருங்கால என் தொப்புள்குடி உறவான இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, மாணவி செல்விகளே, நீங்கள் அனைவரும் மருத்துவத்துறையில் இணைந்து இந்த ஏழை சனங்களுக்கு மறுவாழ்வு தரும் இடத்தில் வன்னியர்கள் அனைவரும் இருக்க எல்லா வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். வாழ்க பாரதம், வளர்க தமிழ்நாடு, ஜெய்ஹிந்த். எல்லா புகழும் என் ஐயாவுக்கே.